துதிக்கிறோம், உடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். சிறப்பான இந்த ஆராதனை வேலைக்காய் நன்றி. நம்பிக்கை நேரத்தில் உண்மை நம்புவேன்னு சொன்ன சுவாமி, மனதார சொல்ல விரும்புகிறோம், நாங்கள் அனைவரும் சேர்ந்து சொல்லுகிறோம், உண்மை நம்புகிறோம். நம்பிக்கை நாயகன் நீங்கள், நம்பி வந்திருக்கிறேன் கர்த்தர். நீங்கள் ஒவ்வொருவருக்கும் போதுமானவராயிரம். உடைய வார்த்தைகளை நாங்கள் பேசப்போகிறோம் கர்த்தர். அடியனை மறைத்து நீங்கள் வெளிப்படும். ஒவ்வொருவருக்கும் இது பிரயோஜனம் உள்ளதாக இருக்கட்டும். கர்த்தர் நீரே ஆசீர்வதித்து பலப்படுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கு தலைப்பு, நான் கொண்டு வந்த தலைப்பு என்ன அப்படின்னு சொன்னால், உன் கண்கள் உன் வாழ்வை தீர்மானிக்கும். ஒரு அலிலே சொல்லம்மா, உன் கண்கள் உன் வாழ்வை தீர்மானிக்கும். கடந்த தலைப்பு என்ன அப்படின்னு சொன்னால், உன் கண்கள் ஆண்டவரை நோக்கி இருந்ததா. என்ன அழகு இயேசுவின் கண்கள். இப்போதான் கவனிச்சா அந்த பாட்டு முழுக்க கண்களை பற்றியவே இருக்கு. ஒரு அலிலே சொல்லுங்களேன். நீதியை பேசிடும் கண்கள், அனுதினம் என்னோடு உறவாடும் கண்கள். நீதியை பேசிடும் கண்கள், அனுதினம் என்னோடு உறவாடும் கண்கள். இன்றைக்கு வாசிக்கப்பட்ட இந்த சுவிசேஷ பகுதியை பற்றி நான் யோசிக்கல. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா, எப்போ அந்த ஆவியானவர் எவ்வளவு அற்புதமாக பேசுகிறார். இப்போ அந்த முதல் தலைப்பு பிரசங்கம் எடுத்தாச்சு, ஆனால் வேண்டான்னு சொல்லிட்டு ஒதுக்கிட்டு ரெண்டாவது தலைப்பில் நான் பேசுகிறேன். இன்றைக்கு அந்த தலைப்புக்கும் அந்த கண்களுக்கும் அந்த 5:30 வாசிங்க. உன் வலது கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால் பிடுங்கி எரிந்து போடு. ஒரு அல்லேலூயா சொல்லம்மா. என்னையா கண்ணை பிடுங்கி போடுறதுக்கு ஒரு அல்லேலூயாவா? ஆமாம், அல்லேலூயா தான். நான் ஏற்கனவே ஒரு சாட்சி சொல்லியிருக்கேன், என்னுடைய வாழ்க்கை சாட்சியை. நான் ஒரு ஜெர்மன்காரத்தில் 2 வேலை என்னுடைய வாழ்க்கையில் ஆரம்பத்தில் செய்தேன். அதில் ஒரு வேலை ஒரு ஜெர்மன்காரருக்கு பிஏவாக இருந்தேன், டிரான்ஸ்லேட் பண்ணுறது. இங்கிலீஷில் அவர் பேசுவார். அவர் ஒரு மிஷினரி, ஜெர்மனியிலேருந்து வந்து இங்கே வந்து அவர் நிறைய ஆர்ஃபனேஜஸ் மற்றதெல்லாம் வச்சு அவருக்கு நான் டிரான்ஸ்லேட்டர் கம் டிரைவர். 77 நல்லா புகை பிடிப்பேன். அது வந்து அவர் 2-3 முறை சொல்லி பார்த்தார், கேட்கல. எனக்கும் உனக்கும் ஒத்து வராது, அதனால் நீ போயிடுன்னு சொல்லி ஒரே மாதத்தில் செட்டில் பண்ணி நான் அமிச்சிட்டார். 2 சம்பளம் கொடுத்தேன்னு அமிச்சிட்டார். ரைட். ஏறக்குறைய 10 கழித்து அடையாறில் பெசன் நகரில் ஒரு இல்லத்தில் அவரை சந்தித்தேன். என்னுடைய உறவினர் ஒரு இல்லத்தில் பெருசாக தாடி வச்சுருந்தேன். பயங்கரமான தோற்றமே பார்க்குறதுக்கு பயங்கரமாக இருந்துச்சு. அவரே பயந்துட்டார். அந்த அவர் பேர் ஜோக்கின் சூவெஸ். அவர் என்னுடைய உறவினர் இடத்துல கேட்டார், என் கசன் இடத்துல, ஹூ இஸ் திஸ் மேன் அப்படின்னாரு. என்ன மறந்துட்டீங்க அவ்வளோ சீக்கிரம் அப்படின்னார் அவர். என்னுடைய கசின் இல்லையே, ஐ குடன்ட் ரெக்கக்னைஸ் ஹிம். என்ன அவர்களை ஞாபகப்படுத்த முடியல, அறிந்து கொள்ள முடியவில்லை என்று சொன்னார். அப்போ சொன்னார், இவர் முடிச்சூருக்காரு. முடிச்சூரில் இந்த மாதிரி ஆள் நான் பார்த்ததே இல்லையே அப்படின்னார் அவர். தங்கதுரை அப்படின்னார். மை காட், வாட் ஹப்பன்ட், என்ன நடந்துச்சு? ஒன்றும் இல்லை, அவருக்கு ஒரு சின்ன ஆக்சிடென்ட், ஒரு கண்ணு போயிடுச்சுன்னார். என்ன சொன்னார்? சத்தமாக சொல்லுங்களேன், ஒரு கண்ணு போயிருச்சுன்னாரு. அந்த மனுஷன் என்ன பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? அல்லேலூயான்னாரு. நீங்களாம் சொல்லுங்களேன், அவர் அல்லேலூயான்னு. அல்லேலூயா. கரங்களை தட்டி சந்தோஷமாக சிரித்து ஆரவாரம் பண்ணி, நவ் திஸ் மேன் வில் கோ டு ஹெவன் அப்படின்னாரு. எப்படி? இப்பொழுது இந்த மனிதன் பரலோகத்திற்கு ஆயத்தமாக இருக்கிறான், போவான்னாரு. அதுக்கு தான் அல்லேலூயா சொல்ல சொன்னேன். அதே வசனத்தை இன்னைக்கு வாசிக்கிறோம், அதே தான் பிரசங்கமோ. உன் கண்கள் உன் வாழ்வை தீர்மானிக்கும்.
நம்ம என்ன பண்றோமா? முதல் வசனம் பாருங்களேன், ஏசாயா 59:10 அதுல ஒரு வார்த்தை அந்த ஆங்கிலத்தில் குரூப், GROPE. நான் குரூப் குரூப்னு முதல்ல வாசித்து நம்ம எல்லாம் சேருவோமா குரூப் அப்படின்னு சொல்லி, இல்லை குரூப் அப்படின்றதுக்கு வார்த்தைக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, தடுமாற்றம். நாங்கள் குருடரை போல, கண்ணில்லாதவர்களை போல, இரவில் இடறுகிறதை போல, செத்தவர்களை போல. உண்மை ஏசாயா எரேமியா இசைக்கெல்லாம் எடுத்தீங்கன்னா அதிர்ந்து போவீங்க, வாசிக்க மாட்டீங்க. முதலாம் வாசிக்கிறதுக்கு பயப்படுவேன், ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் ஆண்டவருக்குள், பரிசுத்த ஆவியானவருக்குள் நான் வளர வளர அவைகளை விரும்பி வாசிக்க ஆரம்பித்தேன். அவர்களை தேடி அந்த வார்த்தைகளை, வசனங்களை போய் பார்க்க ஆரம்பித்தேன். இன்றைக்கு நமது நிலைமை இந்த வசனம் சொல்லுகிறது. இரண்டாவது இன்னொரு வசனம், 4:18, எபேசியர் 4:18. அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினால், தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராய் இருந்து என்று அந்த வேதம் சொல்லுகிறது. ஆங்கிலத்தில் பிளைண்ட்னஸ் ஆஃப் தர் ஹார்ட், இருதயத்திலே அவர்கள் குருடர்களாய் இருக்கிறார்கள். இருதயத்திலே குருடர்களாக இருக்கிறாங்க. 38 ஆண்டுகள் அந்த இடத்துல இருந்தான், அந்த குளத்தில் இருந்தான். அவன் இயேசுநாதர் வந்து கேட்குறாரு, சுகமடைய விரும்புகிறாய், ஏன்னா ஒரே வார்த்தை எஸ் ஆர் நோ. He was waiting there for 38 years, complete 38 years. அவன் எங்க இருந்தானா? எருசலேமின் கிழக்கு வாசல்ல இருந்தானா? எருசலேமின் கிழக்கு வாசல்ல இருந்தப்போ அவர் சொன்னாரு, 3 முறை அந்த எருசலேம் ஆலயத்திற்கு அவர் போயிருக்கிறாரு. அவரை குறித்ததான காரியங்கள் அனைத்தையும் அறிந்திருந்திருப்பான். ஆனால் அவன் அறிந்திருக்கவில்லை, இயேசுநாதரை தெரிந்திருக்கவில்லை. 38 ஆண்டுகள் ஆனால் குருடனாயிருந்த பர்திமேயோ மக்கள் நடந்து போகிற சத்தத்தை வைத்து, இவர்கள் நடந்து போகும் பொழுதே கேட்டான், யார் அது? இயேசுநாதர் போகிறார், தாவீதின் குமாரனே. குருடையா பார்க்க முடியாது. இன்றைக்கு பார்வை உள்ளவர்களாய் நாம் இருந்தோம், தடுமாறுகிறவர்கள. எப்போ தடுமாறுறோமா? ராத்திரியில் தடுமாறல, பட்ட பகல்ல நாம் தடுமாறுகிறவர்களாய் இருக்கிறோம். சரி, பூமிக்குரிய பார்வை. முதல் பார்த்து பூமிக்குரிய பார்வையில் ஏவாளை குறித்து நான் பார்த்தேன். பார்க்கறதுக்கு அழகாக இருந்துச்சு. அதில் அந்த இங்கிலீஷ் வார்த்தையில் களிப்பூட்டுதல் என்று டிரான்ஸ்லேஷன் கொடுத்துருக்குறாங்க. தமிழில் களிப்பூட்டுமா, கிளுகிழுப்புன்னு சொல்கிறாங்கல்ல, அதை பார்த்த உடனே அவங்களுக்கு கிளுகிழுப்பு வந்துருச்சு. இன்றைக்கு அநேக மக்கள் அவ்விதமாய் அதை களிப்பூட்டுவதோடு இல்லை, கிளுகிழுப்பு கொடுக்குற ஒரு சூழலிலே நாம் ஜீவித்து கொண்டிருக்கிறோம். பார்ப்பதெல்லாம் வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம் சூழலிலே நாம் அகப்பட்டு கொண்டிருக்கிறோம். அதை பார்த்தாள், அதை வேண்டும் என்று எண்ணினாள். ஆனால் அவள் அதை அறியாமல் இருந்தாள். அதனால தான் என்ன சொல்கிறாங்க அவங்க, நாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து, அதை பார்த்து அதை சாப்பிட்டதுனால அவள் நிர்வாணம் என்று அவள் அறிந்து கொண்டாள் என்று பார்க்கிறோம். இன்றைக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, உனக்கு கிளுகிழுப்பூட்டுகிற காரியங்கள் அநேகம் உண்டு. இந்த நாளில் நான் அடிக்கடி சொல்வது உண்டு, பிசாசின் பெட்டிவும் வீட்டில் இருக்குது, பிசாசின் பெட்டிவும் பாக்கெட்டில் இருக்குது. எஸ், அந்த ஃபோன் எடுத்தீங்கன்னா, போட்டிங்கன்னா, பார்த்தீங்கன்னா எல்லாம் வருது. எவ்வளோ அசிங்கமான காரியங்கள் இன்றைக்கு வாலிப பிள்ளைகள், பெரியவர்கள் கூட தவறாய் அதை உபயோகப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். கிளுகிழுப்பு ஊட்டுகிற ஒரு காரியத்தை பார்த்து தங்கள் மனதை, தங்கள் உடலை, தங்கள் செயலை, தங்கள் ஆன்மாவை அவர்கள் கெடுத்து கொண்டிருக்கிறார்கள். அதுதான் அந்த இருதயம், ஹார்ட் இஸ் பிளைண்ட் என்று அந்த எபேசியர் 4 அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். ரெண்டாவது யாராவது சொல்ல முடியுமா? ஏவாள் பார்த்தா, நம்ம ஆதி தாய் தாவீது உப்புரையில் இருந்து பார்த்தார், நான் தாவீதை விட்டுட்டேன். ஏன்னா தாவீது வந்து எல்லாருக்கும், எல்லாம் இல்லை, நான் சொல்கிறது எல்லாருக்குமே எல்லாருக்கும் தெரியும். தாவீது வந்து அவர் வேலைக்கு செய்கிறத விட்டுட்டு லோத்து மனைவி பார்த்தாள், உப்பு தூணாயிட்டா, அது பின்னால் வருது, அதை நிறுத்திடுவோம். நான் சொல்கிறேன், ரைட், வெரி குட், நல்ல கேள்வி, நல்ல பதில் கூட. வேற சரி, லோத்தின் மனைவி சொன்னாங்க இல்லையா, லோத்தியே எடுத்துக்குவோம். லோத்தை எடுத்துக்கிட்டா ஆபிரகாம் தான் அவனை கூப்பிடுறான், என் கூட வான்னு சொல்லி. அப்படி தானேங்க, ஆபிரகாம் தானே கூப்பிட்டாப்ல, கூப்பிட்டுட்டு இந்த தேசம் முழுக்க ஆண்டவர் நம்ம கொடுக்குறேன்னாரு, உனக்கு எங்கே போகணுமோ நீ எடுத்துக்க, நான் மிச்சத்தை எடுத்துக்கிறேன்னு ஆபிரகாம் சொல்கிறார்.
கூப்பிட்டது ஆபிரகாம், அழைத்து வந்தது ஆபிரகாம், அவனை பாராட்டி சீராட்டி வளர்த்து வந்தது ஆபிரகாம், தன்னோடு அவன் இருக்கும்படியாய் துணைக்கு பேச்சு துணைக்காக அழைத்து வந்தான் ஆபிரகாம். ஆனால் அவன் என்ன பண்ணுறான், நிமிர்ந்து பார்க்கிறான். பார்த்துட்டு அவன் சொல்கிறான், அந்த யோர்தான் நதி பாயிற இடமாகவும் அதுக்கு தேவ் நீர்ப்பாய்ச்சல் நிறைந்த இடமாகவும் கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் இருந்தது. கர்த்தருடைய தோட்டம் எது? ஏதேன் தோட்டம் அது போல இருந்துச்சுன்னு சொல்லி அவன் அதை தெரிந்து கொள்ளுகிறான். அவன் அதை தெரிந்து கொண்டதுனால அவன் நகரத்தில் போய் அவன் வாழ்கிறான். ஆபிரகாமோ ஆண்டவர் குறிப்பிட்டு அவனுக்கு ஒரு இடத்த கொடுக்குறாரு, வெறும் மலைப்பாங்கான இடம், வெறும் மலைப்பாங்கான இடம், அந்த இடத்தை அவன் தெரிந்து கொள்ளுகிறான். ஆனால் இவனுடைய வாழ்வு என்னாச்சு? அழிவுக்குண்டானது. ஆண்டவர் காட்டுகிற பாதை எது என்று பார்த்து நாம் போவது நல்லது. ஆனால் இந்த பூமிக்குரிய பார்வையில் இன்னொருத்தரை சொல்லுங்களாம் பார்க்கலாம். லோத்து சொல்லிட்டீங்க, சிம்சோன், எல்லாமே அந்த பெண்களை சார்ந்திருக்கிறதுனால வேண்டாம். நிறைய பெண்கள் பாதி பேர்ல நம்ம ஊரில் பெண்கள் தான் இருக்கிறாங்க, அவங்கள விட்டுருங்களேன் பாவம். அனனியா சப்பிராள், அனனியால் சப்பிராள் எடுத்து தான் வச்சுக்கிறாங்க, பார்க்கல. கேஆசி ஓகே. ஆனால் நான் ஒருத்தரை எடுத்தேன், ஆகான். ஆகான் ஆகான் பொருட்கள் மேல கண்ணு போச்சுனா போச்சுடா உன் அபிஷேகம். இல்ல, ஆட்கள் மேல கண்ணு போச்சுன்னா அம்பையில் உன் அபிஷேகமா? பெர்க்மான் செய்ய பாடுறார், பொருட்கள் மேல கண்ணு போகக்கூடாதியா? அடுத்தவனை ஆசீர்வதிச்சாரு ஆசீர்வதிச்சாருன்னு சொல்லி அவனை தான் நீ பார்த்துக்கிட்டு எரிச்சலை பார்த்துக்கிட்டு உன்னை நீ குறைத்து கொள்ளுகிறாய். உன்னுடைய மனதை நீ வேஸ்ட் பண்ணி கொண்டிருக்கிறாய், உன்னுடைய ஆன்மாவை அழித்து கொண்டிருக்கிறாய். இந்த ஆகான் என்ன பண்ணுறான்னா, நான் அடிக்கடி சொல்வதுண்டு, இவன் ஒருவனாலே அன்னைக்கு தான் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னால் எரிகோ பட்டணத்தை வீழ்த்தினாங்க. ஆயிப்பட்டினத்தில் ஒரு கொஞ்சம் பேர் போனால் போதுன்னு சொல்லி 2000 பேர் போகிறாங்க, 38 பேர் செத்து போனாங்களாம், வெட்டி கொண்டுட்டாங்களாம். என்னடான்னு கேட்டால், இந்த ஆகான் அந்த எரிகோ பட்டணத்தில் இருக்கிற கண்டுபிடிக்கிற எல்லா பொருட்களையும் அவ்வளோத்தையும் அழிச்சிடணும்னு சொன்னான். நேர்த்தியானதை பார்த்தான், எவ்வளோத்தையும் எடுத்துக்கிட்டு போனான், தோண்டுனா அவனுடைய கூடாரத்திலே மறைத்து வைத்து விட்டான். அவன் மறைத்ததுனால அந்த இஸ்ரேல் முழுவதும் தீட்டுப்பட்டு போயிற்று. எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே நல்லா கேளுங்க, குடும்பத்தில், உன் குடும்பத்தில் ஒருத்தர் தவறு செஞ்சாலும் அந்த குடும்பம் முழுவதும் பாதிக்கப்படும். திருச்சபையில் ஒருவர் தவறு செய்தாலும் அந்த திருச்சபை முழுவதும் பாதிக்கப்படும். நல்லா கவனிச்சிங்க, தயவு செய்து கொஞ்சம் சிந்திங்க, கொஞ்சம் யோசிங்க, நாம் செய்வது சரியா தவறா? இவ்வளவு சத்தியத்தையும் இவ்வளவு வசனங்களையும் கேட்குறோமே. அன்றைக்கு அந்த சமஸ்து இஸ்ரவேலும் 500,000 மக்களும் அவர்கள் மடி மனமடிவாய் போனார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். உன்னுடைய குடும்பம் மனமடிவாகுவதற்கு நீ ஆளாயிராத, தயவு செய்து யோசித்துக் கொள்ளுங்க. இன்றைக்கு நன்மையான காரியம் வேண்டும் என்று விரும்புகிற, ஆசீர்வாதம் வேண்டும் என்று விரும்புகிற, அவனுக்கு பெற்றுக்கொண்டிருக்க நன்மைகள் எனக்கும் வேணும்னு நினைக்கிற நீ சரியான வாழ்வு வாழ்கிறாயா? அல்லது எதை வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்லுகிறாரோ அதை தவிர்ப்பதற்கு நீ ஆயத்தமா? இவன் ஆயத்தமா இல்லை. கடைசியில் அந்த அவனுடைய குடும்பம் முழுவதையும் கல்லெறிந்தவர்களை அழித்து போடுகிறார்கள் என்று வாசிக்கிறோம். சரி போகட்டும். கடைசியாக ஒரே ஒரு இது, ஒருத்தர் கொண்டு போகிறான். யாரை கொண்டு போகிறான்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ பிசாசு. யாரை கொண்டு போகிறான்? இயேசுநாதரை கொண்டு போய் எல்லாத்தையும் எங்கே கொண்டு போகிறான்? அவன் மற்ற 4:8 வாசிங்க, உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் மகிமையும் அவருக்கு காண்பித்தான். இன்னைக்கு எல்லாரும் அதுதான் பார்க்குறான், எல்லாரும் அதுதான் பார்க்குறான். அவன் மட்டும் எப்படி இருக்கிறான், இவன் மட்டும் எப்படி இருக்கிறான், ஏன் இந்த மாதிரி இருக்குது, இதை தான் எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதனுடைய காரண காரியத்தை நாம் உணராமல் இருக்கிறோம். யார் அதை கொண்டு போனா? யார் கொண்டு போனாங்க? அப்ப நீ பார்க்கும்பொழுது யார் ஒன்று கொண்டு போறாங்க? அப்ப நம்ம என்ன சொல்லலாம் அவங்கள? பிசாசு பிடிச்சவன். என்ன பிடிச்சவன்? நான் சொல்றது சரியா தப்பா தயவு செய்து சொல்லுங்க. கொண்டு போறது இயேசுநாதரையே கொண்டு போனவன் பிசாசுன்னா உன்னையும் என்னையும் கொண்டு போறது ரொம்ப சுலபம், சாதாரணம்.
ஜாக்கிரத. அப்போ என்ன சொல்லணுமா, ஜெசிமா சொல்லிச்சு, இப்போ அப்பாலே போ சாத்தானே. ஒரு பாட்டு கூட இருக்கு, அப்பாலே போ சாத்தானே, பிள்ளைங்க பாடுவாங்களே, பாடுங்களேன். ஒவ்வொரு தரமும் நீ பார்க்கும்பொழுதெல்லாம் உன் கண்களுக்கு இச்சை என்று தெரிகிற காரியங்கள், தவறான காரியங்கள், வித்தியாசமான காரியங்கள் கிடைக்கும் பொழுது பார்க்கும் பொழுதெல்லாம் இந்த இந்த பாட்டை பாட. இப்போ நான் முதல்ல சொன்ன பூமிக்குரிய பார்வை, ஆவிக்குரிய பார்வை என்று அடுத்த தலைப்பெடுத்தேன். முதல்ல பூமிக்குரிய பார்வை முடிஞ்சிருச்சு, ஆவிக்குரிய பார்வை வேதத்தில் யாராவது ஒரு நாலு பேர் சொல்லுங்களேன் பார்க்கலாம். யோசுவா, காலேப் ரெண்டு பேரும் போனாங்க, பார்த்தாங்க, வந்துட்டாங்க. ஓகே, குட். அப்புறம் எலிசா, எஸ்ரா, சரி. அப்புறம் தானியேல், 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 எலியா, ரைட்டு, சரி. எலிசா ஒரு விண்ணப்பம் பண்ணினான், அவன் வேலைக்காரன், கண்ணை திறங்க, என் கூட யார் இருக்கிறான்னு பார்க்கட்டும். ஒரு அல்லேலூயா சொல்லாமா, ஒரு ஆமென் சொல்லுங்க. எலிசாவுடைய கண்களுக்கு தூங்கிட்டு இருக்கிறவனை எழுப்பி, ஐயோ அந்த இராணுவம் வந்துருச்சு, நம்மளெல்லாம் பிடிச்சிட்டு போயிடுவாங்க, என்ன பண்ணுவோன்னு தெரியலன்றோடனே அவன் ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறான். எழுதி வச்சிங்க ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் 6:17, இவன் எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்திருளும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான அந்த ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை கண்டான். மலை முழுவதும் நிறைந்திருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அந்த ஆவிக்குரிய கண்கள் உனக்கு திறக்கப்பட வேண்டும் என்றால், அந்த அன்னைக்கு சொன்ன அந்த முதலாவது பாயிண்ட்டுக்கு போயிடணும். எந்த முதலாவது பாயிண்ட்டுக்கு? உன் வாழ்வு தூய்மையானதாய் இருந்ததா என்கின்ற காரியத்துக்கு நான் போயிடணும். முதல் வசனமே நான் எடுத்தேன், சங்கீதங்களின் புஸ்தகம் 17:15. நானோ நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன். அவருடைய முகத்தை தரிசிக்கணும்னா நீதி இருக்கணும் உனக்குள்ள. நான் விழிக்கும் பொழுதே உமது சாயலால் திருப்தி ஆவேன். ஐ வில் பி சாட்டிஸ்ஃபைடு. யாது எதனால? அவருடைய சாயலினால. சாயல்னா தத்ரூபமாக பார்க்கறது. அப்படியே ஆஸ் யூ சீ மீ யூ வில் சீ த லார்ட். எப்போ நீதியில் உண்மையில் நேர்மையில் அவருடைய பிள்ளைகளாக இருக்கும் பொழுது அவர்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஆவிக்குரிய பார்வையில் முதலாவது பாயிண்ட்டை நம்ம பார்க்குறோம். ரெண்டாவது இன்னொரு பார்வை பார்க்குறோம். ஒருத்தர் ஓடி போகிறான், விரட்டி விடப்படுறா, வனாந்தரத்தில் போய் சுற்றி திரிகிறா. நேற்று ஆயர் அவர்கள் பேசினார் ரொம்ப அழகாக, ஆகார் என்னை காண்கிறவரை உன்னால் சொல்ல முடியுமா? கஷ்டத்தில் இருக்கும்போது, பிரச்சனையில் இருக்கும்போது, வேதனையில் இருக்கும்போது, துன்பத்தில் இருக்கும்போது, இல்லாமையில் இருக்கும்போது, எவங்கிட்ட போய் கடன் வாங்கலான்னு யோசிக்கும் பொழுது என்னைக்காவது ஆண்டவரை நோக்கி பார்த்துருக்கிறியா? நான் என் பிள்ளை சாவதை பார்க்க மாட்டேன் என்று அம்பு எய்கிற தூரத்திலே போய் நின்றாள். அப்பொழுது ஆண்டவர் அவருடைய கண்களை திறந்தார். யார் சத்தத்தை கேட்டு? பிள்ளையாண்டான் சத்தத்தை கேட்டு கண்ணை திறந்தாரியா? இன்றைக்கு உன் பிள்ளை ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கிறான் இந்த சர்ச்சில். இன்றைக்கி ஒரு வாலிபனை பார்த்து கேட்டேன், உன்னை பெட்ரோல் பங்கில் பார்த்தேன், இங்கே சர்ச்சில் பார்க்கலையேன்னு. எங்கள் சித்தப்பா கூப்பிட்டார், நான் போயிட்டேன்றான். நாளைக்கு சித்தப்பா உன் கூட வரமாட்டார். கேட்கணும், உன் பிள்ளைங்களை கேட்கணும். உன் பிள்ளைங்க ஜெபம் பண்ணுறாங்க, நீ ஜெபம் பண்ணலை. எஸ் திஸ் இஸ் வாட் ஹேப்பன். அடுத்த ஆள் அவனுடைய பிள்ளையின் சத்தத்தை கேட்டு அவன் அழுதானா? அந்த கூக்குரலை கேட்டு என் ஆண்டவர் பார்த்தார். அப்போ அவளுக்கு வேற வழி தெரியாமல் சொல்கிறா, என்னை காண்கிறவரே நானும் கண்டு, நான் காண்பேன்னு சொல்ல, நான் பார்ப்பேன்னு சொல்ல, சொல்லுங்க முடியும். ஒரு ஆமைன்னு சொல்லுங்க. நாங்கள் பார்ப்போம் எங்கள் ஆண்டவரை, நாங்கள் பார்ப்போம், நாங்கள் பார்ப்பேன், சொல்லுங்க நீங்க, கண்டிப்பாக உங்களால் முடியும். மூணாவது நீங்க பார்த்தீங்கன்னா, சபிக்கிறதுக்காக ஒருத்தன் போறான், பிலேயம், சபிக்கிறதுக்காக போறான், ஆண்டவருக்கு விரோதமா போறான். நீ ஆண்டவருக்கு விரோதமா போனா ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. பூமி எங்கும் உலாவும் கண்கள் அந்த இதை பாடுங்கள், அந்த சரணத்தை. Amen. Yes,
விடாமல் உன்னை நீ காக்கிற ஆண்டவர். அம்மா, இந்த 10-15 நாள் ஒரு ஊழியக்காரர் வந்தார், ஒரு 2-3 நாளைக்கு நல்லா வீட்டுக்கு. நீ செத்து போகணும்னு வேண்டின்னுக்குறான். ரெண்டு கரங்கள் உன் பக்கம் நீட்டப்பட்டிருக்கிறது, ஆனால் அந்த கரங்களை என் ஆண்டவர் உடைத்து போட்டார். உறங்காமல் காக்கிறவர் என் ஆண்டவர். அவசரமாக என்னை கூட்டு போனாங்க, இந்த பக்கம் மறந்து போச்சு, இது மூளையில் இருந்தால் தான் இருக்கும். உடனே அவரை டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போனாங்கன்னாங்க. அங்கே போனால் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறான். ஏற்கனவே அடிபட்ட அந்த காரணத்தினாலே கொஞ்சம் கோணிக்கிட்டு இருக்காதனால பிரச்சனை இல்லை. பழைய ஃபோட்டோ இடணுன்னே டேவிட் பழைய ஃபோட்டோ ஒன்று எடுத்து காமிச்சான், அப்புறம் புது ஃபோட்டோ ஒன்று காமி, நான் ஒரு ஃபோட்டோ காமிச்சேன். ஒன்றும் இல்லை, எஞ்சி போங்க, வெறும் சுடுதண்ணியில் நீங்கள் மூச்சு எடுங்கன்னு சொன்னாங்க. வெறும் சுடுதண்ணியில், மருந்து போட்டு அல்ல, உறங்காது காக்குமே ஆண்டவர். ஒரு ஒரு 10 நாளைக்கு முன்னால் பேச முடியாது. இன்னைக்கு உங்களோட சத்தமாய் சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் பேசி கொண்டிருக்கிறேன். நான் ஆண்டவர் உன்னுடைய உயிரோடு கலந்திருக்கிறவராய் இருக்கிறாருன்னா, இருக்க முடியும்னா நிச்சயமா சாவுக்கு பயப்பட மாட்டோம், நிச்சயமா பயப்பட மாட்டோம். நான் அதனால தான் அன்னைக்கு அந்த வார்த்தையை சொன்னேன். தாவீது தன் சந்ததியிலே ஆண்டவருடைய சித்தமான காரியங்களை நிறைவேற்றி மரித்தான். நீயும் நானும் அதுக்கு தான் நம்மளை ஆண்டவர் அழைச்சிருக்கிறார். அப்புறம் அந்த 4வது பாயிண்ட்டு ரொம்ப அழகான பாயிண்ட்டு. ஜெசிமா மோலே சொல்லிடுச்சு, எம்மாவூர் சீடர்கள் அப்பத்தை உடைச்சாரு, அந்த பிட்டாரு பிட்ட ஒன்று அவன் கண்கள் திறந்துருச்சு. காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் நடந்தார், அவன் கூட அவங்களை கண்டு தெரில. உன் கூடவே வந்துருக்கிறார் ஆண்டவர். யூ ஹாவ் எஸ் ஒவ்வொருவரோடும் என் ஆண்டவர் கடந்து வந்திருக்கிறார். யாரெல்லாம் ஆண்டவரை நேசிக்கிறீர்களோ, யாரெல்லாம் ஆண்டவரை விரும்புகிறீர்களோ, யாரெல்லாம் ஆண்டவரை அதிகாலையிலே தேடுகிறீர்களோ, எழுந்த மாத்திரத்தில் மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்மா உம்மை நோக்கி வாஞ்சித்து கதரும் என்று விரும்புகிறாயோ, கூக்குரல் இடுகிறாயோ, எஸ் மை காட் இஸ் வாக்கிங் வித் யூ, மை ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் வாக்கிங் வித் யூ, என் ஆண்டவர் உன்னோடு நடந்து கொண்டிருக்கிறார். அந்த நம்பிக்கை, அந்த நம்பிக்கை உன்னோடு இருக்கிறது. ஆனால் அதை பார்க்கறதுக்கு மனசு குருடாக போச்சு, உன்னை இருதயம் குருடாக இருக்கிறனால பார்க்க முடியல. அவர் செபித்து அந்த அப்பத்தை பிட்ட மாத்திரத்தில் அவர்கள் பார்த்தார்கள், அவர்கள் கண்கள் திறந்தது. சரி, கடைசியான பாயிண்ட்டு, உன் வாழ்க்கை, உன் பார்வை உன் வாழ்வை தீர்மானிக்கும். எது உன்னுடைய வாழ்வு? நல்லா சொல்கிறேன், புரிஞ்சுங்க. மிக கொடூரமான மிக அசிங்கமான வாழ்வு வாழ்ந்தவன் நான். என்னுடைய பார்வை வித்தியாசமாக இருந்தது, அநேகருடைய பார்வை வித்தியாசமாக இருக்கிறது. அநேக சாட்சிகளை என்னால் சொல்ல முடியும். அந்த குடும்பங்கள் அழிந்து போனதின் காரணத்தை என்னால் சொல்ல முடியும். அந்த தனிநபர் அழிந்து போனதையும் என்னால் சொல்ல முடியும். ரட்சிக்கக்கூடாதபடி அவனுடைய பார்வை வித்தியாசமாக இருந்ததையும் சொல்ல முடியும். வேதத்தின் அடிப்படையில் தீய பார்வை, எத்தனையோ கண்கள் இருக்கு. வண்கண், சரியான கண் அது. வண் கண் என்ன தெரியுமா? வண்கண்ணா, வண்கண்ணா ஆங்கிலத்தில் என்னயா? ஈவில் ஐ, ஆங்கிலத்தில் ஈவில் ஐ. வேதம் சொல்லுது, ரொம்ப அழகாக சொல்லுது. 23வது அதிகாரம் நீதிமொழிகளின் புஸ்தகம், 23வது அதிகாரம் 5வது வசனம், 6வது வசனம், 7வது வசனம் இதுதான் சொல்லுது. அவன் இருதயம் உன்னோடே இராது. ஒரு கதை சொல்லட்டுமா? ஒரு அம்மா, அழகான அம்மா, இங்கே எப்படியோ சர்ச்சுக்கு வந்து என்னை பார்த்துச்சு. என்னை ரொம்ப தொல்லை பண்ணி அடிக்கடி வீட்டு கூட வர ஆரம்பிச்சுது. அப்புறம் 2-3 தடவை சமையல் சமைஞ்சு எடுத்துகிட்டு வந்துருச்சு. அப்புறம் என் ஒய்ஃப் கிட்ட சொன்னேன், இந்த அம்மா வர்றது நல்லா இருக்காது, அந்த சமையலையும் எங்கள் வீட்டில் யாராவது அதிகமாக கொண்டு கொடுத்தா உண்மையை சொல்லிடுறேன், நாங்கள் வாங்குறதில்லை. அப்படியே வாங்கினாலும் அதை நாங்கள் உட்கொள்வதில்லை. அதுக்கு இந்த வசனம் கரெக்டாக இருக்குது. அந்த அம்மா சரியான அம்மா இல்லை, அதனுடைய பார்வையும் சரியா இல்லை. எங்கள் குடும்பத்தில் எல்லாருக்கும் தெரியும். அப்புறம் ஒரு நாள் பார்த்தாங்க, இந்த பொம்பளையை வர விடாமல் பண்ணிட்டா என்ன, நாங்கள் ஓகே, நான் உடனே இனிமேல் எங்கள் வீட்டுக்கு வராதுன்னு நேராகவே சொல்லிட்டாங்க அந்த அம்மா கிட்ட. அவன் இருதயம், பாசிங்க, அதை அவன் இருதயம், இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். சரி, அப்படியே இருக்குமா? அதனால
ஜாக்கிரதையா இருங்க. நீங்களும் வண்கண்ணோடு பார்க்காதீங்க. ஏன்னா நான் ஒரு புத்தகத்தில் வாசித்தேன், நீ வண்கண்ணோடு எரிச்சலோடு நீ பார்க்கறனா பொறாமையோடு நீ பார்க்குற அப்படின்னு சொன்னால் பிசாசினுடைய கண்கள் அதில் ட்ராவல் பண்ணுமா? அப்போது யூ ஆட்டோமேட்டிக்கலி நீ மாறி போகிறா. யாரா மாறுற? பிசாசாக மாறுற, பிசாசினுடைய ஆவியாக மாறி போகிற. அந்த வண்கண் உனக்கு இருக்கக்கூடாது, எரிச்சலின் ஆவி இருக்கக்கூடாது, பொறாம உனக்கு இருக்கக்கூடாது. போதுமென்ற மனதுடனே கூடிய தெய்வ கரங்களை தட்டுங்க. ஆமாம், ஏன்னா சொல்லுங்க, போதும்னு சொல்லுங்க, போதும்னு சொல்லுங்க. என்னைக்கு நீ போதும்னு சொல்றியோ அன்னைக்கு உனக்கு ஆசீர்வாதம். எனக்கு என்றைக்கு உன்னுடைய காரியத்தை விட்டு கொடுக்க நீ ஆயத்தமாகிறாயோ அன்னைக்கு யூ ஹவ் ப்ரிப்பேர்ட் ஃபார் யுவர் லைஃப் வித் த லார்ட். ஆண்டவர் உன்னோடு உன் உயிரோடு கலப்பதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். எப்போ நீ போதும்னு சொல்லும் பொழுது மட்டும்தான். ஆனால் தான் இந்த வசனம் உன் பார்வை உன் வாழ்வை தீர்மானிக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? உன் பார்வை உன் வாழ்வை தீர்மானிக்கும். ஐந்தாம் வசனம் மாத்திரம் கொஞ்சம் வாசனங்களை சம்மந்தம் இல்லாத வசனம், ஆனால் நமது குடும்பங்களுக்கு இது தேவையான வசனம். தயவு செய்து 23:5 எழுதி வச்சிங்க, இல்லைனா உங்கள் கதவுல உள் பக்கத்தில் ஒட்டி வச்சிங்க. நீங்கள் மொத்தம் படிக்கிற மாதிரி இல்லாமற் போகும் பொருள் மேல் உன் கண்களை பறக்க விடுவானேன். அது கழுகை போல சிறகுகளை தனக்கு உண்டு பண்ணிக்கொண்டு ஆகாய மார்க்கமாய் பறந்து போம். பெர்க்மேன் செய்ய ரொம்ப அழகா ஒரு பாட்டு பாடுறார், வசதியை தேடி ஓடாதே அது தொடுவானோ. ஆமா, இல்லாத பொருட்கள் மீது, மறுபடியும் வாசிங்கம்மா, இல்லாமல் போகும் பொருள் இல்லாமல் போகும் பொருள் மீது உன் கண்களை பறக்க விடுவானே, உன் கண்களை பறக்க விடுவானே. அது கழுகை போல சிறகுகளை உண்டு பண்ணிக்கொண்டு ஆகாய மார்க்கமாய் பறந்து போம். ஆகாய மார்க்கம்னா அதுக்கு எல்லையே இல்லையா? அதனால்தான் அவர் இந்த பாட்டு பாடினார்னு நினைக்கிறேன். இல்லாத பொருட்கள் அநேக மக்களை நான் பார்க்கறேன். அநேக பிள்ளைகள், குறிப்பாக வாலிப பிள்ளைகள் காரில் ஏறி உட்காந்து குடும்பமாக போவாங்க. அந்த கார் நல்லா இருக்குல்ல, அந்த பைக்கு நல்லா இருக்குல்ல, அந்த வீடு நல்லா இருக்குல்ல, நல்லா இருக்கு. உனக்கு என்ன அதில்? கடவுள் அவங்கள ஆசீர்வதிச்சிருக்கிறாரு, சந்தோஷப்பட. நான் சொல்லட்டுமா ஒரு ரகசியத்தை? நானும் என் மனைவி இந்நாள் வரையில் ஒருவரை குறித்தும் ஒரு காரியத்தை குறித்தும் பொறாமைப்பட்டதே இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஓப்பனாக பேசுகிறேன் நான். We are happy about it. Never. நாங்கள் ரெண்டு பேரும் அதை நாங்கள் என்றைக்குமே பேசுனதில்லை, சொன்னதில்லை. God has blessed them. கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்திருக்கிறார். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாருன்னு சொல்லி இன்னும் ஆசீர்வதிக்கிட்டோம், இன்னும் அதை விட விலை உயர்ந்த கார் வாங்கிட்டோம். ஐ ஷுட் பி பிளெஸ்ட். அந்த நிழலில் போய் நீ தங்கலாம்யா, அந்த நிழலில் போய் நீ தங்கலாம். சொந்த சகோதரன் உயர்வாய் போனால் அவனை குறித்து பொறாமை. நீங்கள் எத்தனை பேர் அதை ஏற்றுக்கிறீங்களோ இல்லையான்னு எனக்கு தெரியாது. That is the practicality. அதுதான் உண்மை. அவன் பாரு வீடு கட்டான், வீடு மேல வீடு கட்டான், மாடி மேல வாடி கட்டான், அவன் பிள்ளைங்க பாரு நல்லா படிச்சுட்டான், அவன் பிள்ளைங்க பாரு வெளிநாட்டில் இருக்கிறான். நோ, அந்த பொறாம உனக்கு தேவையில்லை. இல்லாததை குறித்து, சரி இது சப்ஜெக்டுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, ஆனால் இந்த வார்த்தை என்னை தொட்டது, ஆகவே உங்கள் மத்தியில் பேசுகிறேன். அடுத்த இது போலாம். பி, ஏ வந்து தீய பார்வை எவில் ஐ உனக்கு இருந்துச்சுன்னா யூ ஆர் அவுட். காலினி, இன்னைக்கு டிசைட் பண்ணிக்கிட்டு நம்ம இங்கிருந்து போவோம். ஒருவேளை இந்நாள் வரைக்கும் அவ்விதமான பார்வை, எண்ணம், செயல், சிந்தை உனக்கு இருக்குமானால் க்ளோஸ் இட் டவுன், ஹியர் இட் செல்ஃப் அண்ட் லீவ் திஸ் சர்ச். இங்கேயே அதை மூடிட்டு அதுக்கப்புறம் வெளியில் போங்க. ரெண்டாவது பி, திரும்பி பார்ப்பது முன்னேறுவதை தடுக்கும். செல்வராணி சொன்னாங்கல்ல, லோத்தின் மனைவி உப்பு தூணானால். ஒவ்வொரு வீட்லேயும் கிச்சனில் இருக்குது அந்த உப்பை எடுக்கும் போதெல்லாம், உப்பு இல்லைன்னு சொல்லும் போதெல்லாம் ஆண் மக்கள் சொல்லும் போதெல்லாம் லோத்த மனைவி நினைச்சிங்க என்னமா அது? முன்னேறுவதை தடுக்கும். அந்த குடும்பமே அழிந்து போறதுக்கு அவள் காரணமானால் பின்னோக்கி பார்த்ததுனால அவள் குடும்பம் அழிந்து போனது. அசிங்கமான காரியத்தை வேதத்தில் நீயும் நானும் வாசிக்க ஒரு சரித்திரத்தை உருவாக்க வைத்தாள் அந்த பெண், லோத்தின் மனைவி. ஜஸ்ட் பிகாஸ் ஷி ஹஸ் லூஸ்ட் பிகைண்ட், அவள் பின்னோக்கி பார்த்ததுனால. யாராவது விதமா இருக்கிறீங்கன்னா பழையவைகளை மறந்துடுங்க, பழையவர்களை மறந்துடுங்க. யூ திங்க் பெட்டர், நீங்கள் நினைக்கலாம், நினைக்க வேண்டும். சிறப்பான ஒரு திருச்சபையில் இருக்கிறோம், சத்தியத்தை சத்தியமாய் பிரசங்கிக்கிற ஒரு திருச்சபையில் நான் அங்கமாக இருப்பதனால நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஐம் ஹாப்பி. ஆமாம், மேற்பூச்சாய் அல்ல. நேற்று வாசித்தம் 8:11, எரேமியா, என் குமாரத்தின் காயங்கள் கருகருத்து இருக்கிறது,
சமாதானம் சமாதானம் என்று மேற்பூச்சாய் பூசி விடுகிறார்கள் என்று எரேமியா 8:11 எழுதப்பட்டிருக்கிறது. மேற்பூச்சா வேணாம், சமாதானம் இல்லாதப்ப சமாதானம் இல்லைன்னு சொல்லி ஓப்பன் த வூண்டு, அந்த வூண்டை ஓப்பன் பண்ணிடுங்க, அதான் மேலாமே பூசி ஆத்திராதீங்க, வேண்டாம், அடியிலிருந்து ஆறி வந்தால் தான் அது சிறப்பாக இருக்கும். ரைட், சி முடியாது என்று எண்ணினால் குழிக்குள் விழுந்து போவாய். உன் பார்வை, உன் பார்வை முடியாது என்று ஒரு பாட்டு கூட இருக்குது, ரொம்ப சிறப்பான பாட்டு. முடியாது என்று மனம் தளராதே, சோதரம் நம்பினால் அப்படி பார்த்தது யாருங்க? குழிக்குள்ள விழுந்தது உள்ள போனது யாரு? இயேசுவே என்னை காப்பாத்தணும்னு கூப்பிட்டது யாரு? பேதுரு. பியூட்டிஃபுல் சான்ஸ், வாட்ஸ் அ வண்டர்ஃபுல் சான்ஸ், மிஸ் பண்ணிட்டான். ஆமா, கடல் மேல நடந்தாயா? கடல் மேல நடந்தான் ஒரு மனுஷன், கடல் மேல நடந்தான். கடவுள் நடக்கலாம், இயேசுநாதர் நடக்கலாம். எஸ், அவன் என்ன பண்ணாம பார்த்துட்டு இயேசுநாதர் மேல இருந்த பார்வை அப்படி லேசா திருப்பிட்டான். ஆஹாஹா, போச்சு. சுற்றுச்சூழலை பார்க்கவே பார்க்காத, அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும், நிச்சயமா நடக்கும். அவனுக்கு மாத்திரம் நடக்குதுன்னு யோசிக்காத, எனக்கும் நடக்கும்னு நம்ப. அவனுக்கு நடந்தது எனக்கும் நடக்கும்னு நம்ப, விசுவாசி. ஆமா, ஜஸ்ட் மிஸ்ட் அ சான்ஸ். ஆண்டவரோடு கரம் கோத்து அவன் நடந்து போயிருக்கலாம், இல்ல அவனுடைய பார்வை திசை திரும்பினதுனால. அந்த வசனத்தை வாசிங்களேன், காத்து பலமா இருக்கிறதை கண்டு, வீசுகிறதை கண்டு, பார்த்து பார்த்து. புயல் காற்றில் நீ சிக்கிக்கொண்டு கொண்டா அகப்பட்டு கொண்டாலும் கவலைப்படாத, காற்றும் கடலும் அசைந்து உன்னை மூழ்கடிக்க பண்ணினாலும் என் ஆசி என் பெயன் ஏசி என் படகில என்னோடு இருக்கிறார், என்னோட உயிரோடு கலந்திருக்கிறார், உயிரோடு எழுந்த என் ஆண்டவர் என் உயிரோடு கலந்திருக்கிறார் என்று நம்பு, விசுவாசி, விசுவாசி. அப்பொழுது உனக்கு இந்த காரியமாகும், நீ குழிக்குள்ள விழமாட்டார். டி, இயேசுவை நோக்கி பார்த்தால் உயிர் பிழைப்பாய். இயேசுவை நோக்கி பார்த்தால் உயிர் பிழைப்பாய். ரொம்ப அழகாக இருக்குது. நம்ம யோவான் எழுதின சுவிசேஷம் 3:14-15 மோசே அந்த வெங்கல சர்பத்தை உருவாக்கி பாம்பு யாரெல்லாம் காட்சிதோ அந்த வெங்கல சர்பத்தை பார்த்த மாத்திரத்தில் அவர்கள் உயிர் பிழைத்தார்கள். இன்றைக்கு இயேசுவை நோக்கி பார்ப்பாயானால் உனக்கு மரணன்றதில்லை, நித்திய ஜீவன் உனக்கு உண்டு. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா சொல்லாமா? ஒரு நிமிஷத்தில் ஒரு பிளைனை சுட்டு கொண்டானுங்க, சுட்டானுங்க அன்னைக்கு ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னால் ஈரானில். எதையோ ஒன்று நினச்சி அந்த பிளைனை சுட்டுக்கிறானுங்க, அதில் இருந்த அந்த 180 பேரும் காலி ஒரு செகண்டில். இன்றைக்கு ஒரு செகண்டில் ஒரு சின்ன ஒரு இந்த இடத்துல ஒரு பூகம்பம் வந்தால் நம்ம அவ்வளோ பேரும் காலி. ரெடியா? இன்னும் எவ்வளோ வேலை இருக்குது, உங்களுக்கு எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை, நான் இன்றைக்கும் ரெடின்னு நீ சொல்லிப்பார். நான் தான் சொன்னேன், நான் ரெடியாக இருக்கிறேன்னு நினச்சிப்பார், ரெடியாக இருக்கிறேன்னு சொல்லிப்பார். இ வில் நெவர் ஃபியர், கவலையே பட மாட்டீங்க. ரட்சிப்படைய வேண்டுமென்றால் ஒரே வழி, என் இயேசுவை நோக்கி பார்ப்பது மட்டும்தான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ரட்சிப்பு இல்லைன்னா எங்கள் கோயிலுக்கு வந்தே பிரயோஜனம் இல்லை, சர்ச்சுக்கு வந்தே பிரயோஜனம் இல்லை, கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்தே பிரயோஜனம் இல்லை. ரைட், ஆகவே அந்த இயேசுவை நோக்கி பார்த்தோம் என்றால் நிச்சயமாய் விடுதலை. கடைசி பாயிண்ட்டு நான் சொல்லி அதை முடிக்கிறேன். பரலோகத்தை நோக்கி பார்த்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? பரலோகத்தை நோக்கி பார்த்தா தேவனுடைய மகிமையை காண்பாய். ஸ்தேவான் எங்க பார்த்தா? வானத்தை நோக்கி அண்ணாந்து பார்த்தான். எப்போ பார்த்தான்? கல்லெறிந்து அவனை சாகடிக்கும் பொழுது அவன் பார்த்தான். மரண தருவாயில் அவன் பார்த்தான். ஆர் யூ ரெடி? யாரை பார்த்தான்? இயேசுவனுடைய மகிமை. உன்னைய என்னைய ஆண்டவர்
ஆயத்தப்படுத்துவது. அதற்கு தான் இந்த அழிந்து போகிற அநித்தியமான காரியங்களை இல்லாததின் மீது எண்ணத்தை வைக்காதபடி. 23:5 எல்லாம் எனக்கு இருக்கு, போதும் ஆண்டவரே, எனஃப் லார்ட், நன்றி சொல்லவும் போதும் என்ற மனதுடையவர்களாக நம்ம இருப்போம்னா, இன்றைக்கு இனி வருகின்ற நாட்களில் உன்னுடைய பார்வை உன்னுடைய வாழ்வை சரி ஒன்று சொல்லுவோம். இப்படி சொல்லலாமா? நான் இப்படி சொல்கிற நேரம் இப்படி சொல்லலாம், எல்லாம் இப்படி கை வச்சுக்குவோமா? என்னுடைய பார்வை, சத்தம் பத்தாது, என்னுடைய பார்வை என் வாழ்வை தீர்மானிக்கும். ஹல்லேலூயா, ரைட், ஜெபம் பண்ணலாம். சோத்திரம், நன்றியோடு துதிக்கிறோம். எங்களுடைய பார்வை ஆண்டவரே, இன்றைக்கு மூன்று வகையான பார்வைகளை பார்த்தோம் சுவாமி. உலக பிரகாரமான பார்வை, ஆவிக்குரிய பார்வை, கடைசியாய் எங்கள் பார்வை. ஆண்டவரே, நாங்கள் உம்மை நோக்கி பார்க்க எங்களுக்கு உதவி செய்யுங்க சுவாமி. அநேக சூழல்கள், பிரச்சனைகள், வேதனைகள், துன்பங்கள், இல்லாமை, வறுமை, அன்பில்லாத சூழ்நிலை நாங்கள் கடந்து வரும்பொழுது எங்கள் பார்வை வேறெங்கோ சென்று விடுகிறது. அப்படியே ஆசீர்வாதம் அதிகமாக வந்துட்டாலும் மேட்டிமையான பார்வைக்கு நாங்கள் போய்விடுகிறோம். இந்த மேட்டிமை எங்களில் இல்லாதபடி எங்களை வேலையடைந்து கொள்ளும், எங்களை காத்துக்கொள்ளும், எங்களை பார்த்துக்கொள்ளும் சுவாமி. இருக்கிற ஒவ்வொருவரையும் சமூகத்தில் ஒப்புக்கொடுக்கிறேன், ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென், ஆமென்.